லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுனாலதான் நானும் அண்ணனும் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இந்த குடும்பத்துக்கு உண்மையா மனசார நல்லது நினைக்கிறவரு நீங்க தான் சித்தப்பா. அதனால நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். சொல்லுங்க சித்தப்பா. தினம் தினம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. அவங்கவுங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கும். அதனால இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா இந்த வீட்டை விற்கிறதுன்னு நான் அண்ணனும் முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு எடுத்துட்டு தானே எல்லா பிரச்சனையையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து பிரச்சனைக்காக வீட்டை விக்கிற மாதிரி நடிக்கிறத பாரு. என்ன தம்பி சொல்றீங்க, பிரச்சனை இருக்குதா? அதுக்காக குடியிருக்கிற வீட்டையே விக்கணுமா? அது எப்படிப்பா? அம்மா, சொந்த வீட்டுல பட்னியா கிடந்து சாக சொல்றியா எல்லாரையும்? வீட்டை வித்துட்டு வாடகை வீட்டுக்கு போய் நிம்மதியா வாழ்ற வழிய பாக்குறதா நம்ம எல்லாருக்கும் நல்லதே சொல்லிட்டேன். என்ன ராதிகா? அதானே, நாமளே நம்ம வாழ்க்கையை பாத்துக்கணும்னா அதுக்கு எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கணும்? இங்க பாருங்க, இந்த வீட்டை வித்து அவங்கவுங்க பங்கை கொடுத்துட்டா எல்லாருக்கும் ஒரு நல்ல தொகை கிடைக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பாத்துக்கிட்டு அவங்க ஆயுசுக்கு நிம்மதியா இருக்கலாம்ல. ஓ, இதான் நீங்களும் உங்க அண்ணாவும் எடுத்துக்கிற முடிவா? ஏன் இந்த முடிவுக்கு என்ன? எப்படியும் நீ எதையும் பாத்துக்க போறது இல்லன்னு தீர்மானமா இருக்க. இத பத்தி நீ பேசாத. நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன்னு சொல்லி திடீர்னு நீ பாட்டு முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்படியே இரு. இங்க பாருங்க, இந்த வீட்டுல நீங்க இருந்தாலும் இல்ல இத வித்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்னோட தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு. இந்த வீட்டை விக்கணும்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே உங்க எல்லாருக்காக தான். எல்லாரும் முழு மனச ஒத்துக்கிட்டாதான் இது நடக்கும். இப்ப இந்த வீட்டை விக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஏனா உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம் தான். எனக்கும் சம்மதம் சித்தப்பா. எனக்கும் சம்மதம் சித்தப்பா. எனக்கு எதா இருந்தாலும் ஓகேதான் சித்தப்பா. நீங்க அமைதியா இருக்கீங்க. சம்மதம். அப்போ எல்லாரும் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எல்லாத்தையும் திட்டம் போட்டு ரெடியா தான் வந்திருக்கீங்க போல. என்னமா பேசுற நீ? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கழுத்து வரைக்கும் பணம் தேவைப்படுது. இனிமே இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் வந்து சைன் பண்ற வழியை பாருங்க. வாங்க. அண்ணா, நீ முதல்ல கையெழுத்து போடு. போடுறேன்ப்பா. மகாராணி, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. இப்ப நீ கையெழுத்து போட்டனா வேலையை சுலபமா முடிச்சிடலாம். நான் அதுல கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு இதுல சம்மதம் இல்ல. இல்ல, எனக்கு புரியல. நீயும் உதவி பண்ண மாட்டே, எங்க முடிவுக்கும் ஒத்து வர மாட்டேன்னா என்னதான் அர்த்தம்? எங்களுக்கு இந்த வீட்டுல பங்கு இருக்குல்ல,
எங்க பங்கு வாங்கிட்டு நாங்க போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். நீ வந்து கையெழுத்து போடு. சாரிக்கா, என்னால கையெழுத்து எல்லாம் போட முடியாது. ஆனா உன ரூமுக்கு ஓடிடுவா, யாரும் எதுவும் கேட்க முடியாது. சித்தப்பா, என்ன சித்தப்பா, ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த திட்டத்தை நிறைவேற்ற பெர்ஃபெக்ட்டான டைம் கிடைச்சிருக்க போல இருக்கு. நம்ம பிளான் கிட்டத்தட்ட சக்சஸ் தான், ஏதோ சந்தோஷமா கிளம்புற மாதிரி இருக்கே. ஐயோ, என்னமா இப்படி எல்லாம் பேசுற? உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதாமா நானே இங்க வந்தேன். கலிகாலமா, நல்லது செஞ்சாலே என்னைக்கும் கெட்ட பேர் தான். ஆமாமா, அண்ணன் குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் தான் நீங்க துடியா துடிப்பீங்களே, அது எனக்கு தெரியாத சித்தப்பா. ரஜினி, என்னமா இப்படி பேசுற? நீயும் உதவி பண்ண மாட்டேங்கிற, உதவி பண்ண வந்தவனையும் இப்படி மரியாதை இல்லாம பேசினா என்னமா அர்த்தம்? ஆமாமா, உங்களுக்கு உதவி செய்யதானே வந்திருக்காரு உங்க தம்பி. தம்பி உடையான் படை கஞ்சான், அப்படிதானே சித்தப்பா? நிஜமாவே இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ரஜினி இவ்வளவு நாள் குடும்பத்தை பாத்துக்கிட்டா, இப்ப அவளுக்கு வேலை இல்ல. இந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுத்துருக்கணும், அத நீங்க பண்ணீங்களா? இதோ உங்க அண்ணனுக்கோ இல்ல என் தம்பி முரளிக்கோ உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுத்துருக்கலாம், அத செஞ்சீங்களா? இல்லையா அக்கா சங்கர் கிட்ட சொல்லி இந்த குடும்பத்துக்கு மாசம் உங்க பங்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிருக்கணும், அத சொன்னீங்களா? அதே மாதிரி ராதிகா கிட்ட நீ இங்க சந்தோஷமா இருக்கலாமா, ஆனா உன் மெடிக்கல் செலவெல்லாம் உன் புருஷனை பாத்துக்க சொல்லுன்னு சொல்லிருக்கணும்ல, அத சொன்னீங்களா? ஒரு பொறுப்பான பெரிய மனுஷனா இது எதுவுமே செய்யாம பருப்பு வாங்க காசு இல்லாததெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வீட்டை விக்கணும்னு வந்து நிக்கிறீங்க அண்ணனும் தம்பியும். இதுதான் நீங்க செய்யற நல்லது இல்ல? இங்க எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைக்கு நாங்க அடிச்சுக்கிட்டு நின்னாலும் இன்னும் நாங்க பிரியாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த வீடு தான். இந்த ஆணி வேறைய அசைச்சு பார்க்க நினைச்சிட்டீங்களா சித்தப்பா? ரஜினி, என்ன சித்தப்பா, வீடுனா உங்களுக்கு அவ்வளவு லேசா போச்சா? வீடுனா வெறும் கல்லு மண்ணுன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த வீட்டுலதான் என் அம்மாவும் இவரும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இவர் விட்டுட்டு போன அப்புறம் இவரையே நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டு சுவத்துல சாஞ்சுதான் என் அம்மா காத்துட்டு இருந்தாங்க. ஏன் நாங்க ஒவ்வொருத்தரும் இங்கதான் பிறந்திருக்கோம், எங்க கைய பிடிச்சு நடக்க கூட இதோ இவர் இல்ல. இந்த வீட்டு திண்ணைய பிடிச்சுதான் நாங்க நடந்திருக்கோம். இது வெறும் வீடு இல்ல சித்தப்பா, எங்க குடும்பத்தோட சிரிப்பு, கண்ணீர், அன்பு, பாசம், கோபம் எல்லாத்துக்கும் சாட்சியா நிக்கிற ஒரு அடையாளம். எங்களையும் எங்க வாழ்க்கைய பத்தியும் எங்களை பெத்தவரையும் உங்களையும் விட இந்த வீட்டுக்கு நல்லா தெரியும். கடைசியா சொல்றேன், அம்மா, அக்கா, ராதிகா, முரளி, திவ்யா இவங்க எல்லாம் எனக்கு எப்படியோ அப்படிதான் இந்த வீடும். சொந்த வீட்டை விட்டுட்டு போய் எங்கேயோ அகதிங்க மாதிரி நாங்களும் வாழ மாட்டோம். இந்த வீட்டையும் யார்கிட்டயும் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டோம். ஏய் நிறுத்துமா, நானும் பாத்துட்டு இருக்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இங்க பார், பத்திரத்துல எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க, நீ மட்டும்தான் கையெழுத்து போடல. அந்த கையெழுத்தையும் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை வித்து காமிக்கிறேன், பாக்குறியா? பாக்கலாமே சித்தப்பா, முடிஞ்சா வித்து காட்டுங்க. என்ன சிங்கமுத்து, இவ இப்படி பேசிட்டு போறா? பார்த்தல, இதுதான் ஒரிஜினல் ரஜினி. வீட்டுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நாடகம். அவ வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கா. அட, அவ திட்டம்லாம் இருக்கட்டும் பா, இப்ப நம்ம திட்டத்துக்கும் சேர்த்துல அவ ஆபிச்சிரோ போல இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ கையெழுத்து இல்லாம இந்த வீட்டை விற்க முடியாதுடா, என்ன பண்ணுவ? என்ன பேசிட்டு இருக்க நீ, அதெல்லாம் ஈஸியா வித்துடலாம். ஆனா வீட்டை வித்து பங்கு பிரிக்கும் போது ஒரு பங்கு எஸ்டா பிரிக்க வேண்டியது வரும்.
அது உனக்கு ஓகேனா சொல்ல. நில்லு பத்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? நாம பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்குதான் நான் இந்த வீட்டுல இருக்கேன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இந்த பாரு பத்மா, இந்த குடும்பத்துக்கு நான் என்னைக்குமே உண்மையா இருந்ததே இல்லை. அது தப்புதான், ஆனா நான் உன் கூட நான் உண்மையா தானே வாழ்ந்தேன். நீ எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வீடு இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஒன்னு இல்லை ஒன்னு இல்லைன்னு சொல்லி சொல்லி இந்த வீட்டை வித்து பங்கு கொடுங்கன்னு என்ன கூட்டிட்டு வந்த. என் மனசுல இந்த வீட்டை வித்து பணம் புரட்டணும்னு ஆசை விதைச்சதே நீ தானே. தயவு செஞ்சு நீ இப்ப எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்க என்ன என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோங்க. இந்த வீட்டை விக்கணும்னு இவதான் என்ன கூட்டிட்டு வந்தான்னு நீங்க ரஜினி கிட்ட வேணா கூட சொல்லுங்க. ஆனா நான் உங்களை நம்பவும் மாட்டேன், உங்களுக்கு எந்த உதவியும் நான் செய்யவும் மாட்டேன். வேணாம் பத்மா, நீ என்ன நம்பவே வேண்டாம், எனக்காக எதையும் செய்யவும் வேண்டாம். ஆனா உனக்கு ஒரு 50 லட்சம் கிடைக்கும்னா செய்வல்ல? என்னது, 50 லட்சமா? ஆமா, 50 லட்சம் தான். பெரிய பொண்ணு பேர்ல 25 லட்சம், நம்ம சின்ன பொண்ணு பேர்ல 25 லட்சம் போட்டு வச்சா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இங்க பாரு பத்மா, நான் உன்னையும் நம்ம பொண்ணுங்களையும் என்னைக்குமே ஏமாத்தணும்னு நினைச்சதே கிடையாது, ஏமாத்தவும் மாட்டேன். இந்த வீட்டை வித்து வர பணத்துல உனக்கு 50 லட்சம் ரூபா கண்டிப்பா நான் தருவேன். பத்மா, நீ ரஜினிய முழுசா நம்பிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நிலைமை தான் நாளைக்கு உனக்கும் நம்ம பொண்ணுங்களுக்கும் வரும். ஆமா, அவ நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருக்கிறவ, பாத்துக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோ. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ பத்மா. 50 லட்சம் கையில இருந்தா உனக்கு யார் உதவியும் தேவையே இல்லை. நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். இந்த ஆனா ஆவணம் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் இந்த வீட்டை வித்தா தான் நடக்கும். அதுக்கு எல்லாரோட கையெழுத்தும் வேணும். இப்போ ரஜினியை தவிர இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டாச்சு. ரஜினி கிட்ட நீ தான் கையெழுத்து வாங்கி தரணும். அதான பார்த்தேன், அதுக்கு தான் இந்த 50 லட்சம் கதையா? இந்த மாதிரி நாடகம்லாம் என்கிட்ட செல்லாது. ஏய் பத்மா, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ முடியாதுன்னு சொன்னாலும் நாங்க வேற யாரையாவது வச்சு இந்த திட்டத்தை நிறைவேற்ற தான் போறோம். அப்படி வேற யார் மூலமாவது இந்த கையெழுத்தை வாங்கினா உனக்கு ஒரு 10 பைசா கூட கிடைக்காது. அப்புறம் நீ எங்க போவ சொல்லு, எங்க போவ? 2 பொட்டப்பிள்ளைங்களை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும்? அந்த ரஜினி காப்பாத்துவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? காலம் முழுக்க அவகிட்ட கையேந்தி நிக்க போறியா? சொல்லு. நீ நினைச்சா இந்த வேலைய ஈஸியா முடிக்க முடியும். அப்படி முடிச்சு கொடுத்தா கண்டிப்பா 50 லட்சம் உனக்கு. நீயே முடிவு பண்ணிக்க. பாசம் பாசம்னு பேசி அந்த ரஜினி கால விழுந்து கிடக்க போறியா, இல்ல 50 லட்சத்தோட கால் மேல காலை போட்டுக்கிட்டு மகாராணி மாதிரி வளப்போறியா? பணமா பாசமா, நீயே முடிவு பண்ணிக்க.
ரஜினிக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? நானும் அவளுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும்ல. ஏய், என்ன பத்மா, ரஜினிய பத்தி நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரும் தப்பு செஞ்சிட்டு நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிடு ரஜினின்னு அவகிட்ட போய் கண்ணீர் விட்டு நிக்கிறாங்கல்ல, அவளும் மன்னிக்க தானே செய்றா? அதே மாதிரி சத்தம் இல்லாம இந்த கையில 50 லட்சம் வாங்கிட்டு ரஜினி முன்னாடி போய் நின்னு, ரஜினி என்ன மன்னிச்சிடு அப்படின்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழு. 2 சொட்டு கண்ணீர் தானே? அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்ப. யோசி. பத்திரம் ரஜினி கிட்ட எப்படியாச்சும் இதுல கையெழுத்து வாங்குற முடியும். பத்மா, பவர் என்னன்னு உனக்கே தெரியல. கண்டிப்பா உன்னால ரஜினி கிட்ட இதுல கையெழுத்து வாங்க முடியும். நான் முழுசா நம்புறேன். இல்லையே, ரொம்ப நேரமா என்னைய பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்னாலதானோன்னு யோசிச்சுட்டு இருக்க. இங்க நடக்கிற எந்த பிரச்சனையும் நீ ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சு வச்சது அவங்கதான். அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ தப்பு பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருக்கேன். ஆனா இந்த தப்ப என்னால கண்டிப்பா மன்னிக்க முடியாது. பாத்தீங்களா, இதத்தான் நான் சொல்றேன். எனக்காக தானே இது எல்லாமே செய்றீங்க. வேண்டாம், எதுக்கு இந்த ஈகோ எல்லாம் பாத்துக்கிட்ட? இப்போ மொத்தமா வீடு போக போதில்ல. நான் ஒரு தப்பும் பண்ணல. அவங்க என்னை ஏமாத்துறதா நினைச்சு நிறைய தப்பு பண்ணாங்க. நான் விட்டு கொடுத்து நின்னேன். எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சரி, நம்ம அம்மா, நம்ம அக்கா, தம்பி, தங்கச்சி தானேன்னு நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா நீ யாரு? நீ எதுக்காக இவங்களை இப்படி பாத்துக்கணும்? இவங்க உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தி மோசமா நடத்துனாங்க. அப்பெல்லாம் கூட நீ அவங்களை விட்டு கொடுக்காம பாத்துக்கிட்டியே. என்னை விட அதிகமா நீ அவங்களுக்காக நின்னுருக்க பார்த்திபா. உனக்கு இந்த துரோகத்தை அவங்க பண்ணிருக்க கூடாதுல்ல? அதனால கண்டிப்பா மன்னிக்க முடியாது. அப்போ இந்த வீட்டை முழுசா வித்துட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? அது எப்படி? என் கையெழுத்து இல்லாம இந்த வீட்டை விற்க முடியாதுல்ல? பண்ண தப்ப உணரணும், அவங்க திருந்தணும் தான் நான் இது எல்லாத்தையும் செய்யறேன். ஆனா வீட்டை நிச்சயமா விக்க விட மாட்டேன். ரஜினி வாங்க. பத்மாமா, பாத்திபா டீ எடுத்துக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம், இப்பதான் குடிச்சேன். ரஜினி நீ எடுத்துக்கோ. நீங்க எதுக்கு பத்மாமா இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல ரஜினி, நீ குடி.
என்ன பத்மாமா? இல்ல, அது உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமா? அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு சொல்லுங்கம்மா. அது மீனா காலேஜ்ல டிகிரியை முடிச்சிட்டா? ஆமால, அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ஆமா ரஜினி, அவ மாஸ்டர் டிகிரி படிக்க போறாளாம். அத படிச்சா வேலை ஈஸியா கிடைக்கும். அதுல சேரணும்னு சொல்றா ரஜினி. அதனால என்ன பத்மாமா, படிக்கணும் தானே ஆசைப்படுறா? நல்ல விஷயம் தானே, சேர சொல்லுங்க. இல்லம்மா, அதுக்கு அதிகமா ஃபீஸ் கட்டணும். வீட்ல ஏற்கனவே இவ்ளோ பிரச்சனை இருக்கு. பத்மாமா, வீட்டு பிரச்சனை எல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் வந்த மாதிரியே சரியா போயிடும். மீனாவோட படிப்பு இதனால பாதிக்கப்படாது. அதாம்மா. இது அவளோட காலேஜ் ஃபார்ம கொடுத்து விட்டுருக்கா. இதுல நீதா ரஜினி கையெழுத்து போடணும். அவ்வளவுதானே? இருங்க, கொடுங்க, சைன் போட்டு தரேன். பத்மாமா,